டீம் ஜே சேனலுக்காக உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நல்லா சாப்பிட்ற மாதிரி என்னடா உட்காந்துருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்னதாக தையலை பற்றின ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு. சத்தியமாக எனக்கு தையலை பற்றி பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கும் அது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான், யூஸ் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இப்போ நார்மலாக பையெல்லாம் எங்கேயும் யாரும் வெளியில் எங்கேயும் தரதில்லை. அப்போ வந்து நமக்கு வீட்டில் யூஸ் பண்ண நம்ம தேவைப்படாத இந்த பிளவுஸ், இந்த சாரீ நமக்கு வேண்டாம்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி சிந்தட்டிக் பிளவுஸு, அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராக்கோ இல்லை சுடிதார் டாப்போ தைச்சிருப்போம் நம்ம சாரீயில். பாக்கி மீந்து போன துணியை வச்சு ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக மாடனாக ஒரு சின்ன சின்ன பை. இதோட யூஸ் மெயினாக நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரெக்கார்ட் நோட்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அதை அவங்க திரும்ப தர அன்னைக்கு இவங்கக்கிட்ட பெரிய பேக் இருந்திருக்காது. அதை சின்னதாக நாம தைக்கிற அந்த பேக்கை சின்னதாக நம்ம மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அவங்க பேக் உள்ள போட்டு விட்டோம்னா ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மெயினாக சின்ன குழந்தைங்களுக்கு சார்ட் ஒர்க் இருக்கும்போது இவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஓரம் நசுங்கிடும் இசுங்கிடும் அந்த மாதிரி பண்ணோம், எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு சார்ட்டோட அளவை வச்சு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக் தைச்சோம் அப்படின்னா சார்ட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பிளைன் துணியாக இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸை நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டில் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துடலாம். எனக்கு இது பேசிக்காக ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். கார் டிக்கியில் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் இந்த மாதிரி ஒரு 10-15 பேக் எப்போதுமே வச்சுருப்பேன். டூ வீலர் வெளில போட்டுருவேன், ஈவன் சின்ன பவுச்சில் எல்லாரோட பேக்லையும் இது ஒன்று வச்சுருவேன். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க, நாம் அது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம், அவங்கள்ட்ட பேக் இல்லாத போது இதை நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்னு. அதனால இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. நீங்கள் பாருங்களேன், இது ஒரு என்னோடய பிளவுஸில் தைச்சது தான் இது. அதாவது நான் அந்த பிளவுஸ் தைக்க வேணான்னு வச்சுட்டு அந்த இதில் தைச்சது. இதை எவ்வளோ குட்டியாக மடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் நீங்கள் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், என்ன மாடலில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் சும்மா உழவர் சந்தை போகும்போதோ இல்லைன்னா எங்கேயாவது க்ராசரிஸ் வாங்கும்போதோ இதை நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரியில் தைச்சது. இந்த ஹேண்டில்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம தலை பின்ணுற மாதிரி பின்னி அட்டாச் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேக் ஒரு ஒரு மாடல்லையும் தைச்சு குழந்தைங்களுக்கு அப்படி இப்படியே அவங்க பேக்கில் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்னங்கிறது இந்த வீடியோ முடியும் போது என்னென்ன பேக் தைச்சிருக்கேன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி இதே மாதிரி நாம் ஒன்று எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மெயினாக இதுக்கு என்னென்னா பெருசாக தையல் தெரிய தேவையில்லை, மிஷினை நல்லா மிதிக்க தெரிஞ்சால் போதும், நமக்கு ஈஸியாக இதை நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன துணி எடுக்க போகிறோம் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னோடய சாரீ. இதில் வந்து என்னோடய டாட்டருக்கு வந்து ஒரு ஃப்ராக்கு டாப் அந்த மாதிரியெல்லாம் தைச்சது போக பாக்கி மீந்தது. தலைப்பு சைடு இது, இது பின்னால் இருக்கிறது உடம்பு சைடு. இதை வந்து இப்போ நம்ம ரெண்டாக ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் மொத்தம் இதில் ரெண்டு பை நம்ம தைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து என்னோடய சாரீ தான். இதுவும் என்னோடய டாட்டருக்கு வந்து ஒரு குர்த்தி தைச்சது போக பாக்கி இருந்த பீஸ். இது கொஞ்சம் கீழே பார்டர் இந்த இடத்துல இந்த டிசைன்ஸ்லாம் வரதுனால இதை கொஞ்சம் நீட்டாக நல்லாவே பண்ணணும் அப்படின்னு இதை வச்சுருக்கேன் நான். இதில் ஒன்று வரும், ஒரே ஒரு பை வரும். அதே துணியில் இது பிளைன். இது என்னோடய சன் வந்து அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணி தர சொல்லியிருக்கான், அதனால இது என் சன்னுக்குள்ளது. மொத்தம் ரெண்டோ நாலு பை. இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், எப்படி தைக்க போகிறோம், இதுக்கு வந்து கை ஹேண்டில் எல்லாம் வந்து நம்ம எப்படி போகிறோங்கிறது நம்ம இனிமே பார்க்கலாம். இப்போ இந்த துணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அகலம் வந்து நான் 15 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்குட்டி கொஞ்சம் தட்டு தடுமாறுவேங்கிறதுனால எப்போயா இருந்தாலும் நான் இங்கே அது மாதிரி ஒரு குண்டூசி போட்டுப்பேன். இது வந்து கொஞ்சம் கோணலாக இருக்கிறதுனால இது ஹைட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு நான் வந்து மார்க்கரால் ஸ்கேல் வச்சு இதை மார்க் பண்ணியிருக்கேன். இதோட இதை இங்கே கட் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஹைட் வந்து 20 தான் எடுக்க போகிறேன், பட் 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு வேணும். அதையும் இந்த சைடு வந்து நாம் கட் பண்ணி தைக்கிறதுக்கு முன்னால் பின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா மெலிசாக இல்லாட்டினாலும் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் வரும், அதனால நான் எப்போதுமே இந்த மாதிரி பின் போட்டுன்றது.
இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, கீழே நமக்கு தைக்க வேண்டிய விஷயம் இருக்காது. ஆல்ரெடியே இந்த சாரியிலே அது வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த சைடும் நமக்கு தைக்க வேண்டியதில்லை. என்ன ஃபோல்டிங்கில் இது வருது, இது ஒன்று நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ண போகிறோம். பாக்கி இருக்கிற இந்த மேலே இருக்கிற துணியை வந்து ஹேண்டிலுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த கலர் இதையும் இந்த கலர் இதையும் பண்ணி இதை வந்து ஒரு டிசைனாக பண்ணி இதுக்கு ஹேண்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரெடி ஆகிற இந்த பையன் என்னோட டாட்டரோட காலேஜ் பேக்கில் வச்சு விடலான்ட்டு இருக்கேன். இதை தைச்சும் போது நாம் பார்த்தோம். இதை நம்ம பெருசாக இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் ஒரு ஐடியாவுக்கு சொன்னேன். நம்ம கண்ணால் பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ நீளாகலாம் தேவையோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த பேக்லெல்லாம் என்ன ஒன்றுன்னா செம்மையாக வெயிட்டு தாங்கும். நீங்கள் எவ்வளோ சிந்தட்டிக் இல்லையா, நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் குழந்தைங்களோட நோட் புக்ஸு இது எல்லாமே எமர்ஜென்சிக்கு தான் இந்த பேக், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது நமக்கு பெருசாக காஸ்ட்டும் ஒன்றும் இதுக்கு செலவழிக்க போகிறது இல்லை இல்லையா, மெஷின் இருந்ததுன்னா அப்படியே உட்காந்து தைச்சிட போகிறோம். அதுக்காக தான் இது ஒரு சும்மா ஒரு ஷேர் பண்ணலாமே உங்கள் கூட அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் இந்த மாதிரி, ஒரு வயலட் ஒன்று, ரெண்டு எல்லோ ஒன்று. இது எதுவுமே அந்த துணியிலேருந்து கட் பண்ணது தான். இதை நம்ம மூணு பீஸ் எடுத்து நல்லா நம்ம லெங்த்துக்கு தகுந்த மாதிரி, எவ்வளோ நம்ம லெங்த்து தேவைப்படுதோ அந்த மாதிரி தின்னு, தேவைப்பட்டதுன்னா பின்னால் கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு கூட போகலாம். இங்கே நல்லா டைட்டாக ஒரு நாட்டு போட்டிருக்கேன். இந்த துணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருக்கோம். இது ஏன்னா இந்த பையோட நம்ம அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம பின்னல் பின்னிட்டே வரோம். வரும்போது ஒரு வயலட் நடுப்புற நடுப்புற வருது. அந்த கலர் அதில் வச்சு தைக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். மெயினாக என்னென்னா இது வெயிட் எவ்வளோனாலும் இதுவும் வந்து நீங்கள் வெயிட்டு தாங்கும். மூணு இது போட்டிருக்கோம், மூணுமே சிந்தட்டிக் அப்படிங்கறனால. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்க்கும்போது என் பையனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அதை பிடிச்சிக்கிறேன், இதை பிடிச்சிக்கிறேன், வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இப்போ அவனை வச்சு தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். நான் இதை பின்னி முடிச்சப்பறம், இந்த மாதிரி ரெண்டு பின்னி முடிச்சப்பறம் நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம கட் பண்ண பேக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து தைச்சாச்சு. இது வந்து நான் என் டாக்டருக்கு ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து நம்ம மூணு மைல் பீஸ் எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அதை ஒட்டியிருக்கேன். தேவைப்பட்டால் மெயினாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம், பட் ஃபேப்ரிக் க்ளூலேயே இது நல்லபடியாக ஸ்டிக் ஆகிருக்கு. இது வந்து என்னோட சாரியில் பாக்கி மீந்தது இல்லை, நம்ம நேற்று கட் பண்ணோம் இல்லையா, அது ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கிராசரி வாங்குறதுக்கு ரொம்ப 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 யூஸ் ஆகும். பேசிக்காக நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, நம்ம நார்மலாக பில்லோ கவர்லாம் தோப்போம் இல்லையா, அதெல்லாம் ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி ஒரு பையில் வச்சு கபோர்டில் நான் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். எனக்கு அதுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து ஒரு சுருக்கு பை மாடலில் தைச்சிருக்கேன். இந்த நாட்டை வந்து உள்ளே போட்டிருக்கேன். இது மேக்ஸிமம் வெளில தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா சுருக்கிட்டு இதையும் நம்ம இது உள்ளேயே விட்டுடலாம். விட்டுட்டு இதில் நீங்கள் என்ன வேணால் வச்சு இந்த ஹேண்டில் மாதிரி இங்கே வச்சுருக்கேன். இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். காலேஜ்லேருந்து புக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போதும் இது உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக ஃபைல்ஸ், மெயினாக ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கும்போது வச்சுட்டு நானே கொஞ்சம் சுமாராக கேவலமாக தான் தைப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும்னு ஏதோ என்னோடய ஒரு சின்ன மூளையை யோசித்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ரோ ஒன்று ரெடி பண்ணேன். இது பார்த்திங்கன்னா சாட்டோட அளவை வச்சு இது நான் எடுத்து தைச்சிருக்கேன். இது இதில் பாதி தைச்சிங்கன்னா நீங்கள் ஹாஃப் சாட் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக வந்து சாட் வந்து ஓரம் கிழியாத இழியாத குழந்தைங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. சாட்டை ஆல்ரெடி இருக்குது, கொஞ்சம் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா சின்ன குழந்தைங்க சாட்டை சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெல்லாம் தொலைச்சிடுறாங்க. ஸோ என் சன்னுக்கு நான் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். வேணும்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னா இதில் நீங்கள் ஏதாவது பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டன்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று. இப்போ நான் ஒரு சார்ட்டை கூட இது உள்ளே வச்சு காமிக்கிறேன். நான் இப்போ பாருங்கள், நம்ம அந்த வெளியில் இருந்த சார்ட்டை இது உள்ளே நம்ம போட்டு காமிக்கிறேன். நான் அழகாக பாருங்கள், சார்ட்டு உள்ளே போயிட்டு நீட்டாக குழந்தைங்களுக்கு வந்து வேணும்னா இதில் நீங்கள் ஒரு பட்டன் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க கூட பண்ணிக்கலாம். இதில் டிசைன்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கலர் கலராக எடுத்துன்னு போவாங்க. காணா போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி யோகா மேட் வைக்கும் போதெல்லாம்
இதில் கொஞ்சம் சைஸ் அளந்து யோகா மேட்டை நான் இங்கே சுருட்டி வச்சுட்டிங்கன்னா வரும்போது அவங்க மேட்டை மட்டும் தூக்கின்னு இந்த பேக்கை காண அடிச்சுட்டு வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யோகா பேக் வந்து மேட்டுக்கு உள்ள பேக்கை என் பையனுக்கு வாங்கி கொடுத்து தொலைச்சிட்டு வந்துட்டான். அதுலேருந்து பார்த்தேன் யோகா மேட்டை இந்த மாதிரி ஒரு பை ஸ்டிச் பண்ணி அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அதை கொடுத்து விட்டுறது. நீங்களும் உங்களுக்கு இது யூஸ் ஆனதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த தையல் வீடியோ பண்ணும்போது கூட என் டாக்டர் சொன்னால், அம்மா இது என்னென்னு இதை ஒன்று நீ பண்ணுற அப்படின்ட்டு. ஒரு பெரிய பிரமாதமான இதெல்லாம் இது கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு யூஸ் ஆனதுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.